ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். அந்த நாள் எந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் இந்த நாள் வந்து நீங்கள் அருமையாக வந்து பெரிய கம்மிப்பட்ட வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம வந்து என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக் ஒன்று வாங்கியிருந்தோம். என்ன பைக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, FZ வெர்ஷன் 3 வந்து வாங்கியிருந்தோம். அதில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம கொஞ்சம் ஃபேர் அடிக்குது உள்ள, அதுதான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணால் தான் இப்போ நம்ம வந்து ஒரு வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் மக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்சல் மக்கார்டை வந்து போட்டிருப்போம் ஃப்ரண்ட்டில். அந்த யூனிவர்சல் மக்காடை வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ண போகிறோம், வித்தவுட் ஹோல்ஸ் வெல்டிங், இது இல்லாமல். ஓகே, அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துக்கிட்டே இருங்க, எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இதை வந்து ஹோல்ஸ் எதுவுமே போட தேவையில்லை அப்படின்றதுனால வந்து ஃபிட் பண்ணுறேன். இது ஹோல்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். இப்போது ஹோல்ஸ் தான் இல்லையே, நம்ம இதை ஃபிட் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ரெண்டாவது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மீதி வேறு ஏதோ பண்ண முடியுமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போதைக்கு இதை வந்து மாட்டியிருக்கேன். நம்ம பைக் எடுத்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா, எப்போன்னா நவம்பர் 8ஆம் மாதம், சரி 8ஆம் தேதி, நவம்பர் 8ஆம் தேதி வந்து எடுத்திருக்கேன். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் எடுத்திருந்தேன். என்ன வண்டி தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், FZ வெர்ஷன் 3. என்ன கலர் தான், ரெட் கலர் இருந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு 1 வீக்கு 2 வீக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தேன், வண்டி வந்துருந்துச்சு, எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து டெலிவரி வந்து நான் மட்டும்தான் போயிருந்தனால டெலிவரி வீடியோ வந்து எடுக்க முடில. நான் மட்டும்தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7:45 to 8 o'clock இந்த சம்திங் வந்து நைட்டு வந்து டெலிவரி எடுத்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடில. ஓகே, அந்த மக்காடை வந்து இப்போ யூனிவர்சல் மக்காடை வந்து மாட்ட போகிறோம். பின்னாடி அந்த பேக் மக்காடை கழட்டிட்டு யூனிவர்சலில் நடுவில் மாட்டிட்டு மட்டும் பேக் மக்காடை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூனிவர்சல் மக்காடில் நீங்கள் வேறு ஏதோ வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் எஃப்இசைட்டுக்கு? அப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருந்தா என்ன மக்காடை வந்து யூஸ் பண்ணி மாடிஃபை வந்து எப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.